நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம். அப்படினு பாத்தீங்கன்னா கிரானி சாப்டர் 3 எல்லாருமே பாத்தீங்கன்னா ப்ரோ ப்ளீஸ் புட் கிரானி சாப்டர் 3 ப்ளீஸ் புட் கிரானி சாப்டர் 3 கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான் வந்து நம்ம இன்னைக்கு கிரானி சாப்டர் 3 ஆட போறோம். அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து எத்தனை பேய் பாத்தீங்கன்னா சொட்ட 1 மொட்டை 2 அப்புறமா வந்து சிலிண்டரி நவர் இருக்கு. இந்த கேம்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 3 பேய். எனக்கு தெரிஞ்ச இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு இந்த கேம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. சரி ஓகே, இப்போ வந்து டிஃபிகல்ட்டியா நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஈஸி, நம்ம வந்து ஐசி குத்தி ஆடுவோம். ஓகே, கிராண்டி கிராண்ட்பா ரெண்டு பேரும் இருக்கட்டும், அப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறீங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே, என்னடா இது, ஓ வீடா இது, ஓ இதான் கிராண்டியோட வீடா, புது வீடு வந்துருச்சு போலங்க கிராணிக்கு. இந்த சொட்டைக்கெல்லாம் புது வீடு, என்னடா இது கேமராவா, எங்க மொட்டையும் தாங்க இந்த வேலையை பார்த்துருப்பான். இந்த மொட்டை எனக்கு இதே வேலைங்க, இது இவனுக்கு மொட்டை எனக்கு எப்போ பாரு ஒரு கேமரா வச்சு அதே பார்த்துங்க கிடக்குறேன். இந்த மொட்டையை வேறு வேலையே இல்லை இவனுக்கு. சரி ஓகே, என்னடா இது, எங்க இன்னும் வானத்து ஃபுல்லாக ஸ்டாராகவே இருக்கு. சரி ஓகே, வாங்க போவோம். எங்க கிராணி உள்ள இருக்க காருங்க, அது கிராணி உள்ள இருக்க கார் கூட இங்கே தான் இருக்கு. சரி ஓகே, வீடு பாருங்களேன், அது ஏதோ நல்ல ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கு. எனக்கு இந்த மொட்டையும் சொட்டையும் வந்து எப்படி இந்த வீடை கட்டினானுங்க இவனுங்களே, அப்புறம் வீடு கட்டுறானுங்கடே, நான் நம்புற மாதிரியா இருக்கு. சரி ஓகே, அவனப்பா விடாரு, ஐயோ தூக்கிட்டானு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக தண்ணி, நம்மளால் தண்ணியில் போக முடியாதா. இப்போ தூக்கிட்டானுங்க, எவன் எவன் இந்த வேலையை பார்த்தேன்னு தெரியல. எவனோ கேமராவில் எவனோ பார்த்துருக்கான், நம்ம வருதான் எவனோ கேமராவில் பார்த்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு மொட்டையும் தான் பார்த்துருப்பான் நினைக்கிறேன். அந்த மொட்டை பைய இருங்க, அவனை சும்மா விடக்கூடாது. சரி ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே போகிறோம். டே யாரோ மொட்டையான டே, என்ன கையில் இது பொம்மை பொம்மை துப்பாக்கி, டே பொம்மை துப்பாக்கி வச்சுட்டு, ஐயோ எங்கே உண்மையான துப்பாக்கிங்க சுட்டுட்டாங்க மொட்டையை. அவனோ பாவி திருட்டு பயல, இங்கே பாருங்களேன், அவன் ஃபஸ்ட்டு வந்து கையில் வந்து ஒரு குரோபார் வச்சிருப்பான். நம்ம வந்து அப்புறம் அவனை பார்த்து பயப்பட மாட்டோம்ல, டே மொட்டையெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கையில் துப்பாக்கி வச்சு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திருட்டு பைய. அவனோ பாவி, இவன் வேற ரொம்ப மோசமான, இப்போ கையில் துப்பாக்கி வேறையா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாடா இது, எங்கள் ஏதோ ஒரு ஜெயில் மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு ஜெயில் மாதிரி இருக்கு. சரி ஓகே, என்னடா இது, லாக் பிக்கே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை தான் இதை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருலாம். சரி ஓகே, இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே உருவாக்கியிருக்காங்க. வழக்கமாக இருக்க கிராணி 1 கிராணி 2 மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. சரி ஓகே, வாங்க ஒரு ரூமாக இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதனா ரூம்டா இது, என்ன போட்டிருக்கு, உங்களுக்கு ஐ நீட் அ பேட்லாக்கி. ஓகே, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பேட்லாக்கி வேணும் போல். ஓகே, வாங்க இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இதில் என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, என்னடா இருக்குள்ள, எங்கே இது வந்து அந்த கிராணி ஒன்றில் இருக்க அந்த எலும்பு குண்டுங்க இது, நம்ம கூட. ஓ இது அப்போ இது மொட்டையினோட எலும்பு குண்டு இல்லையா, இது நான் கூட இது மொட்டையினோட எலும்பு குண்டு நினச்சேன். ஓஹோ, அப்போ வேறு யாரோட எலும்பு குண்டுங்க இது, ஆனால் கிராணி ஒன்றில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே எலும்பு தான் இது. சரி ஓகே, அது வந்து இப்போ வந்து இங்கே வந்திருக்கு. சரி ஓகே, என்னடா அது, ஏ மொட்டையா மொட்டையாங்க கண் வச்சு சுடுறாங்க மொட்டையா. ஆனால் பாவிடு, எங்கே எதுவும் கட்சியில் தான் கண் வச்சிருக்கான்னு பார்த்தா இங்கே கட்டுக்க கண் வச்சிருக்காங்க, சுடுறாங்க டப்பு டப்புன்னு சுடுறாங்க மொட்டை பைய. ஆனால் பாவிடு, இன்னங்க இவன் மோசமான ஆளாகிட்டான். அப்போ நம்ம வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இவன் வந்து சுட்டுருவாங்க இந்த மொட்டையை. ஆனால் பாவிடு திருட்டு பையலு, இன்னும் வேலை பார்த்து வச்சுருக்கேன் பாருங்களேன் இந்த மொட்டையை. அவனோ பாவி, ஏங்க ரொம்ப மோசமாயிடுச்சுங்க இப்போ நம்ம நிலமை. அவன் பாருங்களேன் கையில் அப்படியே ஒரு கன் வச்சு டப்பு டப்புன்னு சுடுறான். இப்போ நான் அப்படியே போனதே சுட்டோம் அப்படியே டப்புன்னு நல்லா, நான் எது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, இல்லைடா இருக்கே, அல்ல ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே ஏதாவது இருக்காடா, ஆனால் பாவிங்களா இங்கேயே ஒன்றுமே இல்லையே. சரி ஓகே, நம்ம வேறு எங்கேயாவது போயிட்டு என்னென்ன இருக்குமே தேடுவோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போயிட்டு ஏதாவது கடைதான் போய் பார்க்கலாம். இந்த கேமில் வந்து இது வெப்பன், ஐயோ 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 சிலண்டர், ஐயோ இதுங்கவே இந்த போண்டா வாய் வேறு வந்து பயமுத்திட்டு போதே. ஓகே, இல்லைடா இருக்கே, இது என்ன கோகோனட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இது உடைக்கலான்னு நினைக்கிறேன். பாருங்கள், தெர் இஸ் சம்திங் இன்சைட் த கோகோனட்டு. அதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராணி ஒன்றில் வந்து வாட்டர் மில்லன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வாட்டர் மில்லன் இருக்கிற மாதிரி இதில் வந்து கோகோனட் இருக்குது. ஓகே, இல்லைடா இருக்கே, ஒன்றுமே இல்லையே. ஆனால் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லெண்டினா வந்து இப்போ நம்ம வந்து போக வைக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து டெடி வேணும், டெடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த கேமில் வந்து ஸ்லெண்டரி நம்ம வந்து மறைக்க வைக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு டெடி வேறு வேணும், அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா நம்ம வந்து வாட்டர் மில்லன் வந்து கிராணி ஒன்றில் வந்து ஒரு இடத்துல கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து இங்கே கோகோனட் கட் பண்ணுவோம். சரி ஓகே, என்னடா இது,
வெப்பன் கே வேற லெவலுங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்பன் கே அடிச்சு மோனே அந்த மொட்டை என இருங்க இருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெப்பன் கே எடுத்துட்டு அந்த மொட்டையை ஒரு மண்டையில அடிச்சுட்டு அவன் மொட்டை கையில வந்து இது இருக்கும் அது பண்ண கண்ணு அது நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த ஸ்டோன்ல எடுத்துக்கலாம். இந்த ஸ்டோன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ஒரு வெப்பன் கொடுப்பானுங்க. அது வந்து என்ன வெப்பன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதி காலத்து மனுஷங்க யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா. ஆதி காலத்து மனுஷங்க வந்து அந்த பள்ளி எல்லாம் போய் சுடுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஒரு இது இதுங்க அது பேர் எப்படி சொல்றது அது பேர் என்ன அது தமிழ்ல சொல்லுவாங்களே உண்டிகோல். உண்டிகோல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வச்சுதான் இப்ப நம்ம வந்து மொட்டையும் சொட்டையும் சுட போறோம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொட்டையை தான் சுடணும். ஏன் தெரியுமா மொட்டைங்கிட்ட தான் வந்து கண் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மொட்டையை சுட்டு அவங்ககிட்ட இருக்க அவங்ககிட்ட இருக்க கண்ணு முழுப்பு எடுத்துப்போம். சரி ஓகே வாங்க சட்டுன்னு போவோம். ஓகே இல்லடா இருக்க இங்கே ஒன்றுமே இல்லை. சரி ஓகே இப்போ கிராணி ஃபஸ்ட்டு போய் கூப்பிடுவோம். எதாவது கீழே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கிராணி வரும். ஓகே அதில் ஒன்றுமே இல்லை. கீபோர்டுங்க கிராணி டூல் இருக்க கீபோர்டு வாசித்த சத்தமே வருது பரவாயில்லையே. அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிராணி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு இருக்கும் பார்த்தீங்களா. அதே கீபோர்டு வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. சரி ஓகே என்னடா இது கிராணியும் கிராண்ட்பாவும் காணும். ஓ நம்ம கையில் வந்து கன் இருக்குல்ல ஓட்டானுங்க பயந்து ஐயோ ஆடா பாவி பயந்து ஓட்டாங்கன்னு சொல்றதுக்கே அந்த அடிச்சுட்டானுங்களே. ஆனால் பாவிகளா ஏன்டா உங்களுக்கு இந்த கொலை வெறி. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து நம்ம வெப்பன் எடுத்துடுவோம் பயந்து ஓட்டானுங்கன்னு சொன்னேன். நானா ஓடனேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை வந்து கோவப்பட்டு தஸ்தாங்க மொட்டையை. ஐயோ இந்த மொட்டையை வர கையில் துப்பாக்கி வச்சு ரொம்ப ஆட்டம் காமிக்கிறாங்க. இந்த மொட்டையை மூலம் கையில் இருக்க துப்பாக்கியை வாங்கினவங்க ரொம்ப ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான். ஓகே நான் ஃபஸ்ட்டு எப்படியாவது அவன் கையில் இருக்க கண்ணை வாங்கிடணும். அந்த குசும்பு வேலை பார்க்குது சரியான குசும்பு வேலை பார்க்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கையில் வந்து ஒரு குரோபார் இருக்கும் பார்த்தீங்களா. அப்போவே வந்து இந்த மொட்டை வந்து குசும்பு வேலை பார்ப்பான். இப்போ கையில் வர கன் இருக்கா தலைவர் வந்து இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கார் தலைவர். என்ன தான் சொல்கிறோம் ஹோஹோ அப்படின்னு கத்திட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கார் தலைவர். ஐயோ கிராணியர் வந்துச்சே. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெளியே விடுவோம். மேலே தான் இந்த வெப்பன் வர இருக்குது இது இங்கே வெப்பன் எடுக்கக்கூடாது போல இருக்கேன். ஏ கேள்வி சீக்கிரம் இதை வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து ட்ரெஸ்ஸு திருப்பி விட்டு வந்துடுவோம். ஓகே சீக்கிரம் கலையே வா 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 சீக்கிரம் சீக்கிரம். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இந்த கார் வெளியே அப்படியே சுற்றி அதை ட்ரெஸ் திருப்பி விட்டுருவோம். வா கிளியே சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஓகே ஆனால் இந்த கேமில் உள்ள டெடி இருக்குங்க வேறு லெவலில் உள்ளதான் டெடி இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து டெடி எங்கே இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இந்த கார் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார் வச்சு எஸ்கேப் பண்ண முடியாது. நம்ம வந்து டோர் வச்சு மட்டும் தான் எஸ்கேப் பண்ண முடியும். கார் எஸ்கேப் பண்ணி தெரிஞ்சு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அடுத்த அப்டேட்டில் ஏதோ கொண்டு வர வாய்ப்பு இருக்குது நம்ம பார்ப்போம். சரி ஓகே நம்ம எங்கடா கண்ணு போட்டோம் இங்கே இருக்குங்க கண்ணு. ஓகே சீக்கிரம் வர கண்ணுரா கண்ணுரா. ஓகே இப்போ மொட்டை எங்கே இருக்கான்னு தெரியல. மொட்டை மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐயோ திரும்ப எப்போ இது என்னங்க இப்படி போய் முத்துது மொட்டை எங்கே இருக்கான். மொட்டை எங்கே இருக்கான் பாருங்களா மொட்டை எங்கே பாருங்க இது கேமராவில் பார்த்துக்கலாம் மொட்டையும் திருட்டு பையன் ஏழுக்குழந்த வயசு வச்சு கேமரா 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 இவன் எங்கிட்ட இருக்க அந்த திருட்டு பழக மொட்டை எனக்கு போகவே இல்லைங்க. ஆனால் எப்போ பாரு அந்த கேமராவே பார்க்குறேன். இப்போ சொட்டை வர மாறங்களா பாருங்களாங்க வா இங்கே வா எங்கே வா மொட்டையினை சுட்டா நீ வருவே நீ நீ அவன் பேல நீ. ஓகே இப்போ மூலம் அந்த சொட்டையவே பார்த்துட்டு வருவோம். அந்த சொட்டையிட்ட தரிசனம் எத்தனை ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொட்டையோட தரிசனம் வாங்கியாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம சொட்டையோட மண்டையில் சுட தேவையில்ல. ஏன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம். அதனால் நம்ம வந்து கடைசியில் வந்து சொட்டையோட மண்டையில் போய் சுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம் எப்படி முடிக்குதுன்னு ஃபஸ்ட் நம்ம அதை போய் பார்ப்போம். ஓகே இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து மேலே போவோம். ஓகே இங்கடா இருக்கு ஏங்க அந்த கிராணி உள்ள ஒரு காக்கா இருக்கும்ல அது இங்கே இருக்குங்க இருங்க தொட்டு பார்க்கலாம். அதை ஆஹா சுடுறாது மண்டையில் போடுறோம் காக்கா இதெல்லாம் ஒரு இது. இங்கே பாருங்களேன் கிராணி ஒன்றில் எப்படி கடிக்குமோ அதே மாதிரி கடிக்குதுங்க. ஆனால் இந்த கிராணி கிராண்ட்பா அப்புறம் வந்து போண்டா வாயே இதுங்கிட்ட இருக்க திருட்டு பழகம் மட்டும் போகவே மாட்டேங்குதுங்க. ஆனால் இந்த இங்கே பாருங்களேன் அந்த சரி கிராணி த்ரீ ஆச்சே இந்த காக்கையின தான் பந்து பார்த்தா அந்த கிராணி ஒன்றில் கடிக்கிற மாதிரியே தான் கடிக்குது. இது அந்த இதெல்லாம் எதுவுமே ஒன்று ஒரு இன்ச்சு கூட மாறலைங்க. கிராணியோட திருட்டு பழக்கமும் சரி அந்த மொட்டையோட குசும்பும் சரி கொஞ்சம் கூட மாறல. சரி ஓகே இந்த ஃபஸ்ட்டு நம்ம இங்கே மேலே இருக்குது பார்த்திங்களா இதை முழு போய் தட்டி விட்டுருவோம். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த மாரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜார் இருக்கும். அந்த ஜார் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். அது வந்து கடைசி நேரத்தில் நம்ம எஸ்கேப் பண்ணுறோம் பார்த்திங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு வேறு நம்ம புல்லட் போய் எடுப்போம். புல்லட் எங்கடா இருக்கு ஓகே இங்கே புல்லட் இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இந்த புல்லட் போய் ஃபுல் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா இந்த மொட்டையும் சொட்டையும் வந்து திடீர்னு அடிக்க வந்துடுவாங்க. நம்ம புல்லட் வந்து ஃபுல் பண்ணி நம்ம சேஃப்டியாக வச்சுப்போம். அது வந்தோடனே அப்படியே மண்டலே சுட்டுலாம். சரி ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு வரத்தை கடைதான் போய் பார்க்கலாம். என்னடா இது ஒன்றுமே கிடைக்கல இதுனா இது ஓ வாட்டரா. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான பொருள். இந்த இடத்த ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் நினச்சிக்கோங்களேன் அந்த ஜார் ஒன்று தட்டி விட்டோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வந்து வாட்டரால் ஃபுல் பண்ணணும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து ஒரு இது இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு ஒயரு அது வந்து இந்த ரூம்குள்ளே போய் போடணும். இந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஷெட்டு கீ அப்படின்னு வந்து இந்த ஒரு கீ வேணும். ஐயோ இந்த சிலிண்டரின வர எப்படி வந்து பயமுத்துது பாருங்களா அது அது போண்டாவை ஓட்டாவை வச்சு மூஞ்சிக்கிட்ட வந்து பயமுத்துது இது வேற. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷெட்டு கீ வச்சு இப்போ நம்ம வந்து அந்த ரூம்குள்ளே போனோம். அந்த ரூம்குள்ளே போனால் தான் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து
உருவாக்க முடியும். நம்ம வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி உருவாக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணுவோங்க, என்னடா அது பேர், எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாக்கிட்டு நம்ம வந்து அந்த லிஃப்ட் மாதிரி இருக்கும் இந்த கேமில், அந்த லிஃப்ட் வந்து ஒர்க் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ வெளியே எஸ்கேப் போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஆனால் நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் உங்களுக்கு வந்து பண்ணும்போது உங்களுக்கு புரியும். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த தெடியை போயிட்டு மேலே போட்டு வருவோம். ஐயோ மொட்டை ஒன்றாக திருட்டு போய் இன்னொரு திருட்டு போய் ஆனால் இப்போ சுட முடியாது, ஏன்னா தலைவர்கிட்ட நம்ம கண்ணு பிடிங்காச்சுல, கண்ணு வச்சுட்டு இருக்கும்போது குசும்பு தலைவருக்கு ரொம்ப குசும்பு, இங்கே பாருங்க கண்ணு வச்சுட்டு ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்டு இருந்தோம். டப் டப்புன்னு சுட்டான் மாவனே, கண்ணு பிடிக்கணுன்னே தலைவரால் ஒன்றும் பண்ண முடியல. தலைவர் இப்போ பாருங்கள், தலைவர் வந்து பாவம், இப்போ கையில் குச்சி கூட இல்லை, ஃபஸ்ட்டில் ஒரு குச்சியாக வச்சுட்டு இருப்பான், இப்போ குச்சி அவளை வெறும் கையோடு வரான் தலைவர், பாவங்க மொட்டையானா பாருங்க, தவிக்கிறான் கண்ணே இல்லாமல் தவிக்கிறான். இப்போ தெரிஞ்சு அவங்க தேடிட்டு இருக்காங்க, கண் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து பார்க்குறான், என்னடா அது நம்ம கண் எங்கடா போச்சு அப்படின்னு தெரியின்னு இருக்கான். ஆ சொட்டவா வா மண்டையில் போடு, ஆ இந்த தேவையா உனக்கு இந்த வயசில் சொட்டை கிளவியா. சரி ஓகே பாருங்க, மொட்டையை ஓடுறான், ஏ எங்கடா ஓடுறே ஓடுறான் மண்டையில் ஓடுறான் அப்படியே, நம்ம கண்ணை திருநாள் ஓடுறான் அப்படியே ஓடுறான் சரியான கிரிமினல் மைண்டு இந்த மொட்டை, எனக்கு சரியான கிரிமினல் மைண்டு. ஆனால் சொட்டையை அது வந்து அடிக்க வருது பார்த்தீங்களா, சொட்டை வந்து அடிக்க வருது. சரி ஓகே, கண்ணு வச்சிருந்தாலும் அடிக்க வருது, அந்த மொட்டையை இருக்கா ஓட்டான் அப்படியே ஓடுறான் தலைவர், சரியான ஆளுங்க மொட்டையானா. சரி ஓகே, அப்புறம் வந்து பார்க்குறவங்களா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆள் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த டெடி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் போட்டு வருவோம். என்ன இடம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராணி ஒன்றில் வந்து ஒரு தொட்டில் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி வந்து இந்த கேம்லேயே ஒரு தொட்டில் இருக்குது, அதில் போய்ட்டு நம்ம வந்து இந்த டெடி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லெண்டினா வந்து இந்த வீட்டு விட்டே ஓடி போயிடும், அதாவது வந்து இந்த வீட்டுக்கே வராது. அதாவது வந்து இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வந்து படத்தில் பேய் படத்தில் பார்த்துருப்போம், ஒரு சாமி வந்து ஏதோ ஒரு பூஜை எதுவுமே பண்ணால் பேய் வந்து வீட்டு விட்டு ஓடிடும் தெரியுமா பயத்தில், அதே மாதிரி தான் இந்த டெடி எடுத்துகிட்டு போயிட்டு என்னடா இது, எங்கே இது வந்து கிராணி ஒன்றில் இருக்கும் தெரியுமா, அதே வீல் சேரு ஓகே இதுனா இது, எங்கே அந்த கிராணி ஒன்றில் ஒரு பொம்மை இருக்கும்ல அதே பொம்மை, அப்புறம் கிராணி டூவில் இருக்க கிளாக்கு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்களே. சரி ஓகே, அதே மாதிரி வந்து அதாவது அந்த பேய் படத்தில் வர மாதிரியே ஏதாவது ஒரு பூஜை பண்ணால் பேய் ஓடி போயிடும்ல, அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த டெடி போட நினச்சிக்கோங்களேன், ஸ்லெண்டினா வந்து பயத்தில் ஓடி போயிடும் இந்த வீட்டை விட்டு. ஓகே நம்ம ஃபஸ்ட் இது கீழே போட்டு வருவோம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லெண்டின் வந்து இப்போ மறைஞ்சிரும் பாருங்க, இப்போ ஸ்லெண்டர் மறைஞ்சிச்சா, அது மட்டும் இல்லாமல் போகும்போது நம்மளுக்கு வந்து ஏதாவது கீ வேறு கொடுத்துட்டு போவோம் பாருங்க, போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஸ்லெண்டினா இஸ் நவ் கானு, அதாவது வந்து ஸ்லெண்டினா வந்து இப்போ இங்கேருந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வந்து ஸ்டார்டிங்கில் இடம் பார்த்தோம் தெரியுமா, அந்த இடத்துல கூட வி நீட பேட்ல கீ டு ஓப்பன் திஸ் அப்படின்னு வந்து போட்டுருந்துச்சு. இப்போ நம்ம அங்கே போயிட்டு டக்குன்னு போயிட்டு அந்த பூட்டை வந்து போய் உடச்சு விட்டு வருவோம். சரி ஓகே, சீனு போட ஆ இந்த இடம் தான் ஓகே. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு பூட்டு இருக்கா, ஃபஸ்ட்டு வந்து இதை போய் உடச்சு விட்டுருவோம். சரி ஓகே, உடச்சு விட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சொட்டையும் மொட்டையும் சுட்டு வந்து இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, அந்த திட்டு பசங்க வந்து இப்போ வந்துருப்பானுங்க, அப்படியே அம்மையே சைலண்ட்டாக இருக்கானுங்க பாருங்களா, அந்த சொட்டையும் மொட்டையும் நம்ம வந்து இதை சுடாதமே அடி சைலண்டாக இருக்காங்க, நைஸ் வந்து நைஸ் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிச்சுங்க. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பீரியட் நம்ம போய் கண்ணை போய் தேடுவோம், கண்ணை தேடியும் போது அவங்க போய் சுட்டுருவோம். ஓகே எங்கடா இருக்கு கண்ணு, இங்கே இருக்கிற மாதிரி இல்லை, அட பாவி கண்ணை வர எங்கே போடுன்னு தெரியலையே, ஐயோ இவனுங்க திடீர்னு வந்து அச்சிரு கிச்சிரு போகிறானுங்க. ஓகே மேலே இருக்க வாய்ப்பு இல்லை, இங்கே எங்கேயாவது இருக்குமோ, இதனடா ரூம் இது புதுசாக இருக்குது, இதனடா இது என்னது இது அது ஷெட்டுக்கு வேறு லெவலில் நமக்கு எதுவும் கீ கச்சிருக்கு. ஓகே அது வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ சேஃப் கீ வேணுமா, அந்த ஒரு பூட்டு மாரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஃப்டி வேணுமா. சரி ஓகே இது என்ன இது இன்னும் இதுனா இது புதுசு புதுசாக இருக்குது. சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு அங்கெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, அதை வந்து சும்மா வச்சிருக்காங்க போல், இது டெக்கரேஷனுக்கு வச்சிருக்காங்க. ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு எங்கடா சொட்டை மொட்டை வந்துட்டானுங்களா, இங்கே இருக்கிறானுங்களா டவுட்டாகவே இருக்குது. ஓகே எதுவும் இல்லை, ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு ஷெட்டுக்கு கிடச்சிருக்கேன், நம்ம டக்குன்னு போயிட்டு நம்ம இப்போ போயிட்டு ஷெட்டில் வந்து இப்போ ஒரு பூட்டு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்கு போய் செக் பண்ணிட்டு வருவோம். சீனு முடா. ஓகே அப்புறமா வந்து என்ன இது, ஆ எலக்ட்ரிக் கேபிள் வேற லெவலில், இப்போ வந்து எலக்ட்ரிக் கேபிளும் இங்கே தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஷெட்டுக்குள்ள தான் போட வேண்டிய பொருள் இது. ஓகே ஓப்பன் த டோர், என்னடா இருக்குள்ள, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் கேபிள் போடணும். சீனு முடா. ஐயோ சொட்டை மொட்டை வந்துடக்கூடாது, நம்ம நைஸாக போகிற நேரத்தில் வந்துடுவானுங்க திட்டு பசங்க, வரலன்னு நினைக்கிறேன், நம்ம டக்குன் போய் போட்டு விட்ருவோம். சிங்கம்போ. ஓகே பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து இப்போ நம்ம இந்த கேபிள் போடணும். ஓகே கேபிள் போட்டாச்சு. ஓகே இந்த கட்டை எடுத்து போய் ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான பொருள். ஓகே பட்டன் அழுத்தி விட்ருவோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டுக்குள்ளே வந்து இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இப்போ வந்துருச்சு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கும் இந்த வீட்டில், இப்போ அது வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே சிங்கம்போடா. ஓகே அப்புறமா வந்து பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட் கட் எடுத்துக்கலாம், வாங்கடா மொட்டை பசங்க இப்போ வந்துருப்பாங்க, அந்த மொட்டையும் சொட்டையும் வந்துருப்பாங்க, முதல்ல போய் சுட்டுட்டு வந்துடுவோம். வாங்கடா சீக்கிரம் சீக்கிரம் எங்கடா இருக்கீங்க டே, வாங்கடா ஒழிஞ்சிட்டான் மொட்டையை ஒழிஞ்சிட்டான், மொட்டையும் போகிறாங்க இது கண்ணை தேட போகிறோம், எங்கே என் கண்ணு கண்ணு எங்கடா போச்சு அப்படின்னு தேடுறான் மொட்டையன், கண்ணோட தேடுற மொட்டை போயில எச்சட் அடிக்கிறேன் கண்ணை தேடுறாரு, நம்ம கண்ணை வா கிட்ட வா போடுற மண்டையில்
நான் தாண்டா வச்சிருக்கேன் கண்ணு மொட்டை பயல மொட்டையை மெத்தரா எங்களோ போச்சு என் கண்ணு அப்படின்னு தேடிட்டு இருக்கான் மொட்டை பையன். ஏன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, கண்ணு இல்லாம தலைவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. சரி ஓகே இங்கடா இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்ல. சரி ஓகே இப்ப சொட்டதான் எங்க இருக்குன்னு தெரியல. சொட்டை ஏய் வந்துச்சு பாருங்க, வந்துச்சு வா 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 சொட்டா வா வா மொட்டைன்னு சொட்டை. இதுக்கு உடனே கோவம் வரும் இது, இங்க வா ஏன் மொட்டைன்னு அவ்வளவு பெரிய ஆளாம இருங்க பல்லு பாருங்களா, பல்லு பல்லு வளைக்க எத்தனை ஆயிடுச்சுன்னு தெரியல. போ பல்லுல போடு, இப்போ இது சரியான இதுவாக இருக்குங்க. பல்லு வலிக்க எத்தனை ஆயிடுச்சுன்னு தெரியல, அடிக்க வருது அடிக்க முழுமையாக பல்லு வலிக்க சொல்லுங்க அதை. சரி ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு வேணா இருக்கு, வேறு எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. நம்ம டக்குன்னு போயிட்டு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளாங்க் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான பொருள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராணி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும், மேலே ஒரு இடம் இருக்கும், அங்கே வந்து இந்தமாரி கட்டையை போட்டு நடக்கும் தெரியுமா. அதேமாதிரி தான் இந்த கேம்லேயே வந்து இப்போ நம்ம நடக்க வேண்டியதுலாம் இருக்குது. ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து தேர்டு ஃப்ளோருக்கு போனோம், இது வந்து செகண்ட் ஃப்ளோரு, இதுதான் இந்த ஃப்ளோர் தான் இப்போ நம்ம போனோம். ஓகே இதுதான் தேர்டு ஃப்ளோரு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே தாங்க இந்த கட்டையை போடணும், இங்கே தான் போடணும். ஓகே இப்போ போட்டாச்சு, அப்படி பார்த்து நடா. ஓகே இங்கே பார்த்து நடந்து வந்தாச்சு, அப்படி பார்த்துடாப்ப தம்பி. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடம் இருக்குது, ஐயோ வேறு லெவலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். ஓகே அது அப்படியே கீழே போட்டுருவோம். ஓகே இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே வந்து ஒரு பானை இருக்குது. ஓகே எதாவது கண்ணுக்குன்னு இருக்கடா இங்கே, என்னடா இது எங்க இந்த டேபிள் வந்து கிராணி உள்ள இருக்கும் தெரியுமா, ஃபைவ் டேஸ்னு அதே டேபிளுங்க. ஓகே அதே டேபிள் வந்து இங்க இருக்கு. சரி ஓகே இந்த போட்டோ, இந்த போட்டோ என்ன போட்டோன்னு தெரியல. சரி ஓகே டக்குன்னு போயிட்டு ஏதாவது வெப்பன் பேத்துட்டு வருவோம். சீன் போட சீன் போட சீன் போடும், ஏதாவது வெப்பன் இருக்காடா வெப்பனு வெப்பனு இங்க இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். ஏன் நினைச்சுவோங்களேன் அங்க பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டும் வந்து இப்ப நமக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு டக்குன்னு போயிட்டு ஏதாவது கல்லு கீழே பேத்துட்டு வருவோம். சீக்கிரம் சீரம் விட சீரம் விட சீரம் விடும். ஓகே கல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஈஸியாகவே கழிச்சிரும். கல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இங்கே வெளியே எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக கல் கிடைக்கும். ஓகே மேடம் டக்குன்னு போயிட்டு எங்கே எடுக்குமே பார்ப்போம். ஆனால் வந்து கல் வந்து வீட்டுக்குள்ளே கிடைக்கவே கிடைக்காது, நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு கல் தேடாதீங்க. கல் வந்து எப்பவுமே வெளியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்தமாரி வந்து கல் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேமில் எத்தனை கல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான கல் இருக்கும். நீங்கள் வந்து சுட்டுட்டு சுட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்பவுமே கல் இருக்கும், அதனால் வந்து நீங்கள் கவலைப்படத்தவில்ல. அதாவது வந்து கிராணி ஒன்ல வந்து ஒரு கிராஸ் போவ் இருக்கும் தெரியுமா, கிராணி ஒன்ல வந்து ஒரு கிராஸ் போவ், கிராணி டூல வந்து ஒரு ஸ்டன் கன், அதாவது வந்து நம்ம எத்தனை தடவை சுட்டுக்கிட்டே இருக்கலாம் தெரியுமா. அதே மாதிரி தான் இந்த இது இது பேர் நடக்குது உண்டிகோல், அதே மாதிரி தான் இந்த உண்டிகோல் எத்தனை தடவை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி தான் அதில் எப்படி ஸ்டன் கன்னோ அதே மாதிரி இதில் வந்து இந்த உண்டிகோல். ஓகே நம்ம வந்து எத்தனை தடவை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அதான் நான் சொல்ல வரேன். ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு மேலே வந்து ஒரு பானை இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை போய் டக்குன்னு போய் தட்டி விட்டு வருவோம். சீக்கிரம்டா சீனு விடா, ஐயோ இதில் ஒரு பார்த்து நடக்கணுமே பார்த்து நடா. ஓகே வந்தாச்சு. ஓகே இப்போ வந்து டக்குன்னு அந்த பானையை போய் தட்டி விட்டுருவோம். ஓகே கரெக்டாக எய்ம் வைக்கணும். ஓகே கரெக்டாக எய்ம் வச்சாச்சு, ஒரே ஷாட் அப்பா கீழே விழுந்துச்சுங்க. ஆடா பாவிகளை அந்த பக்கமே போய் விழுந்துச்சே, ஆடா பாவிகளா. இப்போ நம்ம வர திருப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் வர போனோம். ஏன் நினச்சிக்கோங்களேன் அது வந்து அந்த பக்கமாக போய் விழுந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த படிக்கட்டு வழியாக இப்போ மேலே ஏறணும். சீனுடா 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 சீனுடா. ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போடா, ஐயோ இது வேறு பக் ஆகுது. சீரும்போ சீரும்போ. சரி ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த பானை பேத்துட்டு வருவோம். சீரும்போ சீரும்போ. ஓகே இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கரெக்டாக இங்கே இறங்கணும், கரெக்டாக இறங்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு டேவே வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் வந்து அப்படி கீழே வந்து ஒரு டேவே வேஸ்ட் ஆகிடும். சரி ஓகே எங்கடா பானை எங்கடா போச்சு, ஏய் பானை எங்கடாடு எங்கே ஏமாத்திரானுங்க, எங்கடா பானைடு இங்கே தானே போய் எங்கே தானே இங்கே விழுந்துச்சு, கீழே கீழே விழுந்துருச்சா எங்கங்க பானை ஒரு இங்கே அப்பா நல்லவள ஏங்க கொஞ்ச நேரத்தில் ரொம்ப பயமூத்தி விட்டானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிஃப்ட் மாரி இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பட்டன் எழுத்துனே பாருங்களேன் இப்போ வந்து கீழே வந்து ஒரு லிஃப்ட் மாரி மேலே வரும் பார்த்தீங்களா, வருது பார்த்தீங்களா. ஏன்டா எப்படி உங்க இந்த லிஃப்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க நினச்சிக்கோங்களேன் நம்ம வந்து வெளியே வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி போட்டோம் தெரியுமா, அதனால தான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இந்த லிஃப்ட் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் அவசரப்பட்டு டக்கு டக்குனு கீழே குச்சிடாதீங்க லிஃப்ட் மேலே, அது ஃபஸ்ட்டு மேலே வந்துட்டோம் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஒரு டேவே வேஸ்ட் ஆகிடும். நம்ம வந்து டக்குன்னு இப்போ டே த்ரீக்கு போயிடுவோம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் மேலே வந்தோன்னே ஏறுங்க. நீங்கள் அவசரப்பட்டு டக்குன்னு கீழே எப்படி சொல்கிறது அவசரப்பட்டு ஏறிடாதீங்க, அதை தான் இப்போ நான் வந்து சொல்ல வரேன். சரி ஓகே சீன் போடா சீன் போடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து இப்போ டேரெக்டாக போயிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த பானை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பானையிலேருந்து இப்போ நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வேலையாக அதுதான் இந்த பானையிலையும் சரி, அப்புறம் மேலே இன்னொரு பானை இருக்குது தெரியுமா, அந்த ரெண்டு பானையிலையும் இப்போ நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணோம். ஓகே அது முடி முழு மொட்டையும் சொட்டையும் எங்கே இருக்கு பார்த்துட்டு வருவோம். அவங்க வந்தால் முழு சுட்டு விட்ருவோம். எங்கடா இருக்கானுங்க அவனுக்கு வேற அவனு வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. அவங்க பாருங்க சொட்டை வந்துச்சு, வா சொட்டை வாங்க 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 சொட்டை வாங்க சொட்டை போடு மண்டையில் திருட்டு கிளவி. என்ன என்ன ஆனந்தமா, புது வீடுக்கு வந்தால் ஆனந்தம், புது வீடுக்கு வந்து மண்டே சொட்டையிலேயே போடு ஆனந்தமா. இந்த கிளவி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆனந்தம் இதுக்கு. புது வீட்டுக்கு வந்தோடனே தலை ரொம்ப இது, அந்த மொட்டைக்கும் சரி சொட்டைக்கும் சரி புது வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப ஆனந்தம், ரெண்டுக்கும் அப்படியே ரொம்ப டான்ஸ் ஆடுதுங்க, அப்படி ஜாலியாக இருக்குங்க. இருங்க மொழிதுங்களேன் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் பண்ணும் போதே நான் சொட்டை மண்ணியில் சுட்டுக்கிட்டே போவோம்.
சரி ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அந்த பானை இருக்குது பார்த்தீங்களா அதை போய்ட்டு நம்ம தண்ணி ஃபில் பண்ணோம் ஓகே ஆனால் மொட்டையும் தான் எங்கே இருக்கான் தெரியல மொட்டையை தெரிஞ்சு வர மாட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம டக்குன்னு போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பானையில் போய் தண்ணி போய் ஃபில் பண்ணிட்டு வருவோம் நம்ம வந்து இந்த கேம்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொட்டையும் தான் டேஞ்சரு ஆனால் வந்து மொட்டைங்கிட்ட வந்து கன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மட்டும்தான் அவன் டேஞ்சர் இப்போ அவன்கிட்ட கன் இல்லைல்ல அதனால வந்து இப்போ நம்ம வந்து தைரியமாக போகலாம் அவனை சுடலனா கூட இப்போ நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு இந்த பானை திருப்பி கீழே போட்டு வருவோம் ஏன்னா வச்சுக்கோங்களேன் மொட்டைங்கிட்ட வந்து இப்போ குரோபாரம் இருக்காது ஏன்னா அவன் கிட்ட வந்தால் கூட இப்போ நம்ம வந்து டக்கு டக்குன்னு தப்பிச்சிடலாம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அவன் வெறும் கை மட்டும் தான் அவன் கையில் தான் அடிப்பான் அதனால வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக தப்பிச்சிடலாங்க அவங்ககிட்ட சரி ஓகே சீனும் படம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பானை இருக்குது தெரியுமா மேலே வந்து இன்னொரு பானை இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து அதுலேயும் போயிட்டு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே போய் வைக்கணும் அப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ஏதாவது கீ இல்லைனா வந்து ஏதாவது கொடுப்பாங்க அதை வச்சு இப்போ நம்ம வந்து எஸ்கேப் பண்ண முடியும் ஓகே ஆ இது ஃபஸ்ட் டைம் இது போய் முடிச்சுட்டு வருவாங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே மொட்டையை இங்கே இருக்க பாருங்க மொட்டையை ஏறுங்க இவன் நான் விருப்பத்திட்டு போவோம் ஆ ஆட ஆட மொட்டையா என்ன மொட்டை மண்டையில் முடியல மொட்டை பயில என்னடா பண்ணுறேன் நீ மண்டையில் கொஞ்சம் கூட முடியல வெக்கமாக இல்லை மொட்டை பயில ஆ ஆட ஆட ஆடா இவன் பாருங்க நான் வந்து அவன் கிட்ட வரட்டும் ஆட ஆட அவன் கிட்ட வா பல்பே பை 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 பாவங்க மொட்டையை எங்கே பாருங்க என் மொட்டையை வந்து வந்திருப்பான் ஓய் ஓஹோ சொல் என்ன தம்பி சொன்ன மொட்டையன் ஓஹோ அப்படின்னாண்ணா அவன் கிட்ட வர தம்பி அப்படியே வந்து கீழே குதிச்சிட்டேன் மொட்டையும் பாவங்க வந்து அடிக்க வந்திருப்பான் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டானா வசந்து மாட்டிக்கிட்டானா அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்திருப்பான் அப்படியே குதிச்சேன் பார்த்திங்களா மொட்டையும் பாவங்க அவன் அழுதுருப்பாங்க மொட்டையன் ஆனால் அவன் ரொம்ப பாவங்க மொட்டையன் அவனை வந்து ரொம்ப வெறுப்பேற்றி விட்டோம் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இதை இப்போ இதை சுற்றி விட்டனால இப்போ வந்து அந்த ஒரு பிரிட்ஜ் மாரி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜ் வந்து இப்போ கீழே வந்துச்சு இப்போ வந்து இப்போ நம்ம வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இது வேணுங்க அது பண்ணாதது கிராங்க்னு ஏதோ ஒன்று இருக்கும் கிராங்கா என்ன தெரியாது ஃபியூஸாக கிராங்க்கான்னு தெரில ஏதோ ஒன்று இருக்கும் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை போய் எடுக்கணும் சரி ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு அந்த பானை எடுக்கணுங்க எங்கடா இருக்கு பானை ஏ மொட்டையை மொட்டையை வந்துட்டா மொட்டையை வந்துட்டாடே மொட்டையை சாராடே ஐயோனா வெறுப்பேற்றி விட்டாங்க கோவமாயிட்டான் போல இது மொட்டையன் ஏ மொட்டையை மொட்டையை அப்படி சார் மஞ்சு விடாடே மொட்டை மொட்டையை உனக்கு தொப்பி வாங்கி தரேன்டாடே விட்றா மொட்டையா ஐயோ நான் வர அந்த பக்கம் ஐயோ கிட்ட வந்தா கிட்ட வரும் ஏ மொட்டையை தொப்பி வாங்கி தரேன்டாடே விட்றாடே விட்றா 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 ப்ளீஸ்ரா ப்ளீஸா அப்பா இங்கே வந்தாச்சு இதுக்கப்புறம் அவனால் வர முடியாதே ஆ மொட்டையை வாடாடே வாடா பார்ப்போம் டே வார நீ அவ்வளோ பிரியாள நீ உன்னெல்லாம் பார்த்து அவன் பயப்படுவான் மொட்டை பையல மொட்டையா அவன் மண்டையை பரவாயில்ல மண்டையை அப்படியே பிளெயின் மொட்டைங்க அப்படியே கிளார் அடிக்குது மண்டையை பார்த்தா மொட்டை பயல இவனால் பார்த்து அவன் பயப்படுவேன் மொட்டைப்பையா ஓகே நம்ம டக்குன்னு போவோம் ஏன்னா மொட்டையா வர முடியல மொட்டையா நான் போறேன்னா மொட்டையா பயணம் மொட்டையா ஓகே அவன் நல்லா வெறுப்பேற்றி விட்டுச்சு தலைவர் பாவங்க ரொம்ப வெறுப்பிட்டான் மொட்டையன் சரி ஓகே இவன் டக்குன்னு போயிட்டே இந்த ஃபியூஸ் பேர்த்து சே ஃபியூஸா அது பின்னர் அதை கிளாஸு ஓகே இப்போ வந்து நம்ம அந்த கிளாஸ் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த கிளாஸ் எடுத்துட்டு டக்குன்னு கீழே போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இன்னொரு இடம் இருந்துச்சு பார்த்தீங்களா அங்கே போய் வச்சுட்டு வருவோம் சீனு படம் ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போமா இதை எடுத்துட்டு போயிட்டு மொட்டைன்னு ஒரு சுடு சுட்டு வருவோம் எங்கடா இருக்கா மொட்டையன் எங்கள் வாடா மாடா வாட மொட்டையா வாட மொட்டையா வாடா சீரோடா சீரோடா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ் கீழே போகணும் தெரியுமா அதெல்லாம் வந்து மொட்டைக்கு வந்து காது கேட்கும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வருவான் பாருங்களா ஏன் தெரியுமா கிரானைட் வந்துட்டான் பார்த்தீங்களா திருட்டு பய போகிறோம் வாடா கிட்ட வாட கிட்ட வரும் போடாதே திருட்டு பயன் ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ கிராணி வேறு வருது கிராணி ப்ளீஸ் கிராணி அமைதியாக கிராணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிராணி சாப்டர் டூவில் கூட அந்த மொட்டையை வந்து ஒரு கிளாஸ் போட்டால் வந்து சத்தம் கேட்டு வருவான் தெரியுமா அதே கிளாஸ் தான் இது இந்த கிளாஸ் ஆக்சுவலி மொட்டைனு வந்து காது கேட்காது ஆனால் இந்த கிளாஸ் போட்டோன்னு தெரியும் இந்த கிளாஸ் போட்டால் மட்டும்தான் மொட்டைனுக்கு வந்து காது கேட்கும் ஏன்னா வந்து இந்த கிளாஸ் வந்து அவனுக்கு ஏதோ ரொம்ப பிடிச்ச கிளாஸ் தான் சரி ஓகே இப்போ நம்ம வந்து ரெண்டு கல் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து கிராணியை சுடுறதுக்கு இன்னொன்று வந்து கிராணியோட சொட்ட மாடியில் சுடுறதுக்கு சரி ஓகே எங்கடா இருக்குது கிராணியை கிராணி பார்க்குது எவன்ட்டோ மொட்டையை சுட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கிராணி சுட்டேன் இன்னும் மொட்டையை சொட்டத்தில் ஏன் மொட்டையை சுட்ட ஒன்றும் கோபம் வருது மண்டையில் போட்டு சொட்ட மண்டியில் போட்டு போடு கோவம் வருது நானே ஒரு கோவக்காரன் இது கோவம் வருதான் கோவம் சரி ஓகே இப்போ சீரும் படம் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாவது பானையில் போயிட்டு டக்குன்னு போய் தண்ணி போய் பிடிச்சிட்டு வருவோம் சீக்கிரம் படம் எங்கேடா இருக்குது தண்ணியே ஆ இங்கே தான் இருக்குது இங்கே தான் இப்போ தண்ணி பிடிக்கணும் ஓகே அப்போ இதை வந்து இப்போ ஃபுல் பண்ணியாச்சு இப்போ வந்து கீழே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல போய்ட்டு இந்த பானை வச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும் அது போய் ஏதோ ஒன்று கிடைக்குங்க என்ன கிடைக்கும் தெரில அது ஏதோ கிராங்க்கா ஏன்னா எதுவும் சொல்லுவாங்க கிராங்க்கா ஃபியூஸாக தெரில அது இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்மளால் வந்து தப்பிக்க முடியும் ஓகே சீனு படம் ஓகே அப்புறம் வந்து பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க ஓகேவா அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஆ சீக்கிரம் என்னடா இது ஓ சேஃப்டி குத்துருக்காங்க என்ன தெரியல எதுவும் சேஃப்டி குத்திங்கடே ஐயோ என்னடா இது நான் அவரை இது முடிக்க போகிறேன்னு நினச்சேன் இப்போ இப்போ போய்ட்டு இது சேஃப்டி தராங்களே ஓகே எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் டக்குன்னு போயிட்டு சேஃப்டி எந்த ஃப்ளோரா ஃபஸ்ட்டு ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோர் நினைக்கிறேன் ஓகே நம்ம டக்கு துருட்டு கழுவி விட்டு செத்தா கூட ட்ராப் வச்சுட்டு சாவுது போகிறாங்களா அது நான் செத்தாலும் பரவாயில்ல ட்ராப் எப்போண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்கு இன்னும் ஒரு துருட்டு தோணும் பாருங்களா ஓகே இங்கே பாருங்கள் இப்போ வந்து சேஃப்டி வந்து எடுத்து போட்டாச்சு ஆ ஃபியூஸுங்க இந்த ஃபியூஸ் தான் இந்த ஃபியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கடா இருக்கு இதை வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடம் இருக்கும் எங்கே தேர்டு ஃப்ளோர் நினைக்கிறேன் தேர்டு ஃப்ளோரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடமா இது இல்லை இது இல்லைங்க வேறு எதுவும் இடம்ங்க
இது இது இல்லை இங்கே இங்கே நினைக்கிறேன் இந்த இடங்க இந்த இடங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபியூஸ் வந்து வைக்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் வச்சுட்டானா இது அழுத்திவிட்டு வச்சுக்கோங்க பாரு கேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா ஓகே அதாவது அங்கே கேமரா இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் வந்து மொட்டையும் பார்க்குறோம் அந்த இந்த கேமரா வச்சா மொட்டையும் பார்த்துட்டு என்ன அலப்பறம் பண்ணுறோம் பாருங்களா அந்த மொட்டையை ரொம்ப அலப்புறம் பண்ணுறோம் சரி ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம் ஆனால் வந்து இப்போ வந்து எனக்கு இந்த வீட்டு விட்டு போக மனசே இல்லைங்க ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது நான் வந்து சரியாக சொட்ட மாட்டேன் சுடவே இல்லை அதெல்லாம் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நான் வர கண்ணை எங்கே போட்டேன்னு தெரியலையே எங்கேடா போட்டேன் கண்ணை எங்கே தான் போட்டேன்னு நினைக்கிறேன் எங்கடா கண்ணு அட போய் எங்களை கண்ணு கொடுக்கணே எங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா நம்மளுக்கு வந்து கண்ணு கட்சி செஞ்சுக்கோங்களா நம்ம வந்து சொட்ட மண்டியில் வந்து ரெண்டு மூணு தடவை சுட்டுட்டு போகலாம் இப்போ நான் வந்து இப்போ அதுக்கு தான் ஆசைப்பட்றோம் அந்த கண்ணு வந்து கிடைக்க மாட்டேது எங்கடா இருக்குது கண்ணு இங்கே அதுங்க அது இருக்கிற மாதிரி இல்லை ஓகே நம்ம பேசாமல் கீழே குதிச்சுட்டு வேறு தான் இருக்கிற மாதிரி பார்ப்போம் ஓகே இதாவது இருக்கே நம்ம இதை வச்சாது சொட்ட மண்டியில் வந்து சுட்டுட்டு போகலாம் ஓகே அட்லீஸ்ட் இதாவது கட்சிது அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் ஓகே நம்ம வெளியே போயிட்டு கல் பெருத்துருவோம் எனக்கு தெரிஞ்சு இங்கே எங்கேயும் இருக்கிற மாதிரி இல்லைங்க கண்ணு ஷார்ட்கன் இங்கே இருக்கிற மாதிரி இல்லை நம்ம டக்குன்னு போயிட்டு அது பண்ணாது கல் இப்போ எடுத்துட்டு போவோம் ஓகே எங்கடா இருக்குது கல் எங்கடா இருக்குது எங்கடா இருக்குது எங்கடா இருக்குது ஆனால் திருட்டு கிழவி நம்ம போகணும்னு தெரியுமா அது திருட்டுக்கு யோயோ திருட்டுனோ திருட்டு அப்படி ஒரு திருட்டு அது கண்டுபிடிச்சிருவோம் இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு கண்டு கச்சிச்சிங்க கண்டு கச்சிச்சிங்க அப்பா வேற லெவலு ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு புல்லெட் போய் ஃபில் பண்ணிட்டு வருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு கிழவி வந்து கண்டுபிடிச்சிருவோம் இப்போ வந்து தேடுவோம் எங்கடா இருக்கும் தப்புஸ்டானா இல்லையா தப்புஸ்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரும் அந்த கிழவி அது பார்க்க வரும் பார்த்தீங்களா அப்போ அதை சொட்ட மண்டையில் சுட்டு அதை வந்து நம்ம அலர் விடுறோம் நம்ம வந்து காமிக்கிறோம் வீட்டீச்சுனா எவ்வளோ பெரிய ஆள் வீட்டீச்சுனா ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ நம்ம வந்து காமிக்க போகிறோம் ஓகே சினிமுடா ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு புல்லட் ஃபுல் பண்ணி வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னடா அது பேர் என்ன தராது உண்டி கோல் அதில் போயிட்டு மூணு கல் போய் ஃபில் பண்ணிட்டு வருவோம் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அதை வந்து கேட்டு வெளியே போய் போட்டு வருவோம் போடுறா ஓகே ஒன்று இங்கே போட்டாச்சு நெக்ஸ்ட் தர்றா சினிமோ ஓகே இப்போ வந்து இதே எடுத்துடுறோம் சீனர்றோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இதே எடுத்தாச்சு இதில் இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு மூணு கல் எடுப்போம் ஓகே இங்கே ஒரு கல் இருக்குங்க ஓகே ஒரு கல் ஓகே ஒரு கல் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் இன்னொரு கல் எங்கடா இருக்குது இன்னொரு கல் அங்கே வந்து ஜொலிக்குதுங்க இங்கே தாங்க இன்னொரு கல் இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ரெண்டாவது கல் கச்சிச்சு இங்கே மூணாவது கல்லுங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளுக்கு வந்து மூணு கல்லும் கச்சிச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு சொட்டை தரிசனம் பண்ண போகிறோம் திருட்டு கிழவி பாருங்களேன் அது எவன்ட்டு ஓப்பன் பண்ணா இங்கே பார்க்குது போயிட்டு எவன்ட்டு ஓப்பன் பண்ணண்டு எவன்ட்டு ஓப்பன் பண்ணா நான் தாண்டி கிளவி ஓப்பன் பண்ணேன் எங்கே பார்க்குறியா நீ மண்டையில் போடு சொட்டை மண்டையில் போடு என்னங்க மண்டையில் போகிறீங்களா ஸ்டார் சுற்றுது இந்த மண்டெல்லாம் ஒரு மண்டை வழுக்கத்தலை இதுக்கு ஸ்டார் போடுறாங்க போடு போடு தந்துப்பா தரிசனம் தரிசனம் எல்லாம் கும்பிட்டுக்கோங்க எல்லாம் கும்பிடுங்க அப்படியே போடு மண்டையில் போடு ஓகே ஷார்ட்டுன்னு நேரா சொட்டை திம்மரு திம்முன்னா திம்மரு அப்படி போடு புது வீட்டுக்கு வந்தால் நீ வந்து திம்முறா நீ இருங்க இருங்க இதை சும்மா விடக்கூடாது எங்கள் மொட்டையும் எங்கே இருக்கா மொட்டையும் வர மாதிரி இல்லை எங்கள் மொட்டையும் நான் போய் தேடி கண்டுபிடி வந்து டைம் ஆகிடும் நம்ம வந்து சொட்டை மண்டியிலே சுட்டுட்டு ஓடிடுவோம் ஓகே கடைசி சுடு எல்லோரும் பார்த்துக்கோங்க நல்லா ஓகே மண்டையில் சுட்டாச்சு அப்படி கண்ணுத்து மண்டையில் போடு இதேத்து மண்டையில் போடு மண்டையில் போடு நல்லா அப்படி மண்டையை விடவே கூடாது மண்டையை ஓகே நம்ம வந்து இப்போ எஸ்கேப் பண்ணிடலாம் மேலே பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அங்கே பாருங்கள் ஒரு நிலா அப்புறம் நட்சத்திரங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டோம் பாருங்கள் சொட்டையை மட்டும் பார்க்குறானுங்க என்னடா அது எப்படா தப்பிச்சாண்டு எப்படா தப்பிச்சா மொட்டையும் பார்க்குறான் என் கண்ணு எங்கடா போச்சு தேடுறான் பாவங்க மொட்டையை கடைசிக்கா அவனுக்கு அந்த கண்ணே கிடையிலங்க ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தான் மொட்டையை கடைசிக்கா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து அந்த கண்ணுக்கு கிடையவே இல்லை ஓகே இதோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேம் வந்து முடியுது ஓகே அப்புறமா வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணோம் அதாவது வந்து இந்த மொட்டையை வந்து கீழே கன் வச்சுருக்கான் பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தான் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் ப்ரோ ஐ லைக் மொட்டை வித் கன் அப்படின்னு போடுங்க அப்படி இல்லைனா நோ ஐ டோன்ட் லைக் மொட்டை வித் கன் அப்படின்னு போடுங்க ஓகேவா மொட்டையை கையில் கன் வச்சுக்கிறது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தான் சொல்லுங்கள் நிறைய பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா வந்து ப்ரோ மொட்டையை கையில் கன் வச்சுக்கிறதுன்னு பிடிக்கல ப்ரோ அவன் வந்து சுட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்கிறீங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் கையில் வந்து கன்னு வச்சுருந்தா தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அதாவது வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அவன் கையில் வந்து இப்போ கன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஈஸியாக ஜெயிச்சிடும் ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் போரிங்காக தானே இருக்கும் இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி கன்று வச்சுட்டு இருந்தால் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம இந்த கேம் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க கார் எஸ்கேப்பு அப்படி இல்லைனா போட் எஸ்கேப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் கண்டிப்பாக வரும் வந்தோடனே நம்ம வந்து திருப்பி இந்த கேம் வந்து ஆடுறோம் மொட்டையும் சொட்ட மண்டையும் அப்படியே வச்சு செய்கிறோம் ஓகேவா அப்புறம் வந்து நீங்கள் மறக்காம கண்ட் பண்ணுங்கள் இந்த கேமில் வந்து யார் டேஞ்சரு மொட்டையா சொட்டையா சிலண்டினாவா இந்த மூணு பேரில் யார் டேஞ்சரு அப்படின்றதே மறக்காம கண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பதில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் கொடுக்குங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறக்காமல் உங்கள் ரெண்டு மூணு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேவா ஓகே Bye from VTG. Bye.
பாய் 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 பாய். மறக்காம உங்க ரெண்டு மூணு ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறமா வந்து கமெண்ட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க, மொட்டையா சொட்டையா சிலண்டினாவா அப்படின்னு தான் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய் ஃப்ரம் வி டிஜி. பாய் 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 பாய்.